இருக்காங்க. சரி அலாரம் காக்கா நீ எந்திரிக்கவே மாட்டற காலையில. என்னங்க அது? கதவு தரக்குதுங்க. இல்லங்க இந்த வீட்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா அப்பப்ப தூக்கம் வராம கஷ்டப்படுறான். இல்ல இல்ல வரோம் வரோம் போ. சாரி யான் விடு நினைச்சிட்டேன். என் பொண்டாட்டிக்கு போயிந்து இப்படி வந்துட்டே ஓடு 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 ஜூ ரெட்டு நட்சத்திரமா. டேய் ஏன்னா ஒரு போட்டோ எடுத்துட்டு என்ன முதல்ல நினைக்க ஐயோ பாத்து திருடு ஐயோ சந்தேகம் கொடுத்துங்க உனக்கு. போட போட போல போட வாட்ச்மேன் புதுசா சேர்ந்திருக்கேன் திருட மாதிரி இருக்க. ஆமா இவர் அப்படியே ஏரே கலெக்டர் மாதிரி இருக்காரு. போட நாய எல்லாம் அந்த காரணம் அந்த விண்ணி போய் என்னடா நான் எப்படி அனுசரி போறது முடி உளு உளு உளி 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 பக்கத்துல போலீஸ் இருக்க. ஐயா 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 தெரியாம வந்துட்டங்கய்யா நான் சொன்ன உடச்சு குளச்சுக்கலான்னு இந்த மாதிரி எடுத்து விட்டான். நீங்க உங்களை எங்கேயோ கொண்டு போறேன்னா கடைசியில குப்பத்தை கண்டுபிடிக்கல. அவன் அப்படி என்னடா முன்னாடி தாண்டா காவல் துறை தூங்குகிறதா என்னடா இப்பலாம் எப்படி தீவிரவாதம் எல்லாம் பிடிப்பாங்க அத்தானே பாரு பின்னாடி வந்தவனே நின்னுட்டு இருக்கான். இவன ஆட்ட முடியாது பின்னாடி ஒருத்தன் வரான். எப்ப பாரு உங்களுக்கு எந்த வேலை வெட்டி இல்ல இந்த குப்பை தொட்டியில ரெண்டு நாள் கூட இருப்பானா உனக்கு உன் பொண்டாடி வீட்டுல சேர்த்து பாருங்க கிளம்பு 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 எல்லாம் பாத்துட்டானுங்க போலயே நிக்கிறான் கீழே நிக்கிறானுங்க. ஒளிக்கலாமா இல்ல ஓடலாமா? ஓடுனா டப்புன்னு சாக்கெட் போடுவாங்க. இங்க இருந்து அங்கு வரைய டேசர் அடிப்பானே. அதான் சார் ரெண்டு நாள் ஆனா இங்க இருப்பேன். இல்லீங்க நான் சும்மா சந்தேகப்பட்டு இந்த பட்டணத்துல என்ன அவன் திரும்பனானே ஆ பட்டணம் மாதிரி அடுத்து என்ன ஆகும்னு தெரிஞ்சியா? அவன் நின்னான் எப்படி வந்தான்? ஏங்க அவன் திரும்பனானே? ஓ அந்த சவுண்ட் கேட்ட அவன் திரும்பிட்டானோ? இல்ல அண்ணே அப்புறமேட்ட மாமா பெரியவனா அவன் குத்துறேன் 10 ரூபாய் செஞ்சிருப்பியா? அந்த 100 ரூபாய் சாரா ஆன்டிக் சோறுங்க பழமையான சோறு அப்படி போடு. எனக்கு தெரிஞ்சு மகாராஜா உட்கார்ந்திருப்ப மகாராஜா விவேக் உட்கார்ந்திருப்பார் நினைக்கிறேன். அதான் உடனே வித்து போச்சு. அப்படியா? அது எப்படி அவரு வந்தா சார் சார் டக்குனு போறாங்க கூட போறவன் அப்படியே மிதி மிதி மிதிச்சு கொண்ட அந்த இது சார் எடுத்துருவாங்க. அப்படியா இந்த மாதிரி திருடங்கதான் அப்படி இருப்பான். நான் என்ன பண்ணுவேன் போலீஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க என்னடா கண்ணுல ஒரு மாதிரி போட்டுக்கிறேன் கேட்ட ஐயா கொரோனா மாஸ்க் வந்து தும்புனங்க ஐயா சொய்யு மேல போயிடுச்சுங்கய்யா அதுதான் போற கண்ணுல உழுந்து இருக்கு அதுக்கு மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. இந்த அனுபவத்துக்கு இவங்க ஒரு கொடுவா பிரேமு கொடுவா. ஆமா அது இல்லாம திருடங்கன்னா போடுங்க இப்படி போட்டு அப்படியே பொம்பிட்டு உட்கார நீ பொண்ணு பாக்கலாம். ஏன்னா முதுகுல இருந்து எடுத்து இப்படி சட்டி வேணாடிக்கிறேன் அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல இப்பயே சொல்லிடுறேன். ரொம்ப நாள் கேட்கறாலும் இப்பயே சொல்லிட்டேன். அது கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப டிவி எடுத்தாச்சு நம்ம டிவி மட்டும் சாரே பாத்துருவானு உங்க வீடு இல்லையே இது 109 நான் சும்மா பக்கத்து வீட்டுலதான் சார் ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொந்தக்காரன். ஆமா ஊருக்கு சொந்தம். உங்களுக்கு என்ன தெரியாது ஆனா உங்க மனைவிக்கு என்ன தெரியும் அப்படின்னு உள்ள வச்சு வச்சிருங்க. எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உத்தமன்னு கேட்டு பாருங்க அட்ரஸே சொல்லுவோம் பாருங்க. அசாம் போயிட்டு 111 வீட்டுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. என்னெல்லாம் எவன்டா முடிச்சு கொடுப்பான் போய் உட்காந்து அசாம் க்ரௌச் பண்ணி போய் பாருங்க. ஜன்னல் இருக்காது வரா பேய் மாதிரி இருக்க. சரி எவ்வளவு வச்சிருக்க? இனிமே யாராலும் பொருளை திருடிட்டு வீட்டுக்கு வந்து அந்த லூட்டோட வந்து நம்ம நிறைய இருக்கும். போலீஸ் ஒருத்தனா இந்த மாதிரி ஒளிஞ்சிக்கலாம். ஓ இப்படி ஒளிஞ்சிக்கலாம். அதாவது அலமாரிக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம் குப்பை தொட்டி ஒளிஞ்சிக்கலாம் நமக்கு. ஓ ஜிடிஏ மாதிரியாடா இதுதாங்க உண்மையான கிராண்ட் திஃப்ட். அதுதான் உண்மையான உண்மையான கிராண்ட் திஃப்ட். ஓ போலீஸ் வராம பாருங்க அதே மாதிரி ரெண்டு போலீஸ் வந்திருக்காங்க. நன்றி பாப்பா. எவனா திருட்டு பண்ண இருக்கான் பாரு போங்கிட்டு சார். வீட்டுல யாரா ரெண்டு பேர் இருக்காங்க யாருன்னு தெரியாத ஆளுங்க. பரவாயில்ல எடுத்தாலும் நீ பேசுவனாயே அப்படின்னு அங்க யாரும்
ஆமா லெக்கிங்ஸ் போட்டுக்க பாதி இடுப்பு தெரியுது. அது பசங்க கூட இப்படி போறானுங்க இப்ப சொல்ல முடியாது. ஏன் நீங்க வேணா பாருங்க 2022 ல அப்படி தான் இருப்பாங்க எல்லாரும். எல்லாம் அந்த பட்டிச்சாவால வந்தது. தொப்புள்ள தொப்புள்ள சூரியகாந்தி காட்டு போறது. இப்ப தொப்புள்ள வளையம் குத்துறது. தொப்புள்ள குத்துறா பரவாயில்ல. ஆமா மர்ம உருப்புல குத்துறானுங்க. அதான் அதான் பயமா இருக்கு. யோ நீயே குத்த போயிட்டே தம்பி குத்துறதுக்கு இடம் பத்தல அப்படின்னாங்களே. ஏன் அவ்வளவு ஏன் நீங்க வேற